And the answer. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம ஹாப்பியா இருப்பீங்க நம்புறோம். இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு பயங்கரமா. என் கூட பாருங்க யாரெல்லாம் இருக்கிறா. இவங்க வந்து பெரிய செலிபிரிட்டி. சொல்லுங்கம்மா. பேசுவாங்க, ஏதாவது பண்ணி விட்டு அப்புறம் இருக்க கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. அப்பதான் நான் என்ன சொல்றது. வரட்டா சொல்லுங்கம்மா. மறந்துட்டீங்களா? சரி பாப்பா இருங்க, அம்மா யோசிச்சீங்கம்மா. சரி பாப்பா, சந்தியா ரெண்டு பேரும் சொல்லுங்க. சந்தியா இல்ல, இப்போ வந்து இன்னொன்று ஒரு ஹாப்பினா வந்து 24,500 பேர் வந்துட்டுருக்காங்க நம்ம அந்தமான் சக்தி யூடியூப் சேனலில் ஃபேமிலிஸ். ஸோ கிட்டத்தட்ட 25,000 வரப்போறாங்கண்ணே ரெண்டு நாளில். அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அண்ணனுக்கு இவ்வளோ சப்போர்ட் அப்படின்ற விஷயத்த இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. இது மட்டும் பார்த்தது ஆமாம். சொல்லு பாப்பா. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறது பண்ணுவாங்க பாப்பா. இந்த 25,000 பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல வர? இப்போ பாருங்க, இப்போ மச்சான் பாருங்க, பாயிண்ட் டு பாயிண்டே மச்சான் பேசுவாங்க. மச்சான் சொல்லுங்க. மச்சான் தலை தீபாவளி ஆக்சுவலி பாப்பாவுக்கும் மச்சானுக்கும், அதனால தான் நாங்கள் எல்லோரும் வந்து ஸ்பெஷலாக வந்து இங்கே வந்திருக்கோம். அம்மா அப்பாவும் நேற்று தான் வந்து ஃப்ளைட்டில் வந்தாங்க. முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாம் நல்லா சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. அப்புறம் 25,000 பேர் கிட்ட சப்போர்ட் பண்ண போனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணட்டும். உங்களோட அன்பு எங்களுக்கும் என்றும் எங்களுக்கு தேவை. நன்றி. உங்களை நாங்கள் சந்தோஷமாக எப்பயுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் எப்போவுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுதான் எங்கள் வேலை. அதுதான் எங்கள் வேலை. சரி, இப்போ வரும் அம்மா கிட்ட. டெல் மீ. பையனுக்கும் தலை தீபாவளி. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சதீசன் வந்து அவங்க மாமியார் வீட்டுல இருக்கான். நாங்கள் வந்து பாப்பாவுக்கும் மச்சானுக்கும் தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அம்மாவும் அப்பாவும் நேற்று ஃப்ளைட்டில் வந்தாங்க. ஸோ வந்து இன்றைக்கி ரெண்டு நாளாக ஃபுல்லாக பிஸியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ரிட்டர்ன் இப்போ திரும்ப அந்தமான். 27ஆம் தேதி மார்னிங் வந்து ரிட்டர்ன் அந்தமான் போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு மூணு நாள் செலிப்ரேட்டுக்காக ஃபுல்லாக ஷூட் எல்லாத்தையும் பிஸி எல்லாத்தையுமே ஜிம்மு எல்லாத்தையும் லீவ் விட்டாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் வீடியோவாக ஒரு லென்த்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து 25,000 பேர் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி 25,000 சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அதில்? ரொம்ப ஹாப்பி. 25,000 பேர் இந்த சக்தி குடும்பம்னா அது ஒரு பெரிய விஷயம். இதில் வந்து அவங்கவுங்களுக்கு என்ன திறமையோ, அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதை சாதிச்சு காட்டணும். அதை டெய்லி டெய்லி முயற்சி பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை சாதிச்சு முன்னு போகணும். எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. அம்மா என்ன சொல்ல வராங்க? ஒரு திறமை இருக்கும், அதை வெளிப்படுத்தாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிப்படுத்தணும். அதான் டெய்லி வந்து நம்ம என்ன பண்றது, நம்மளுக்குள்ள ஆளாளுக்கு ஒரு ஒரு திறமை இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல நம்மளுக்கு என்ன திறமை இருக்குன்றது முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அது அதை டிராவல் பண்ண ஆரம்பிச்சோன்னாவே கண்டிப்பா சக்சஸ் தான். ஸோ டெய்லி அதை வந்து அந்த வேலையை டெய்லி செய்யணும். ஸோ நம்ம செஞ்சு ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போக முடியும். ஸோ நானும் இப்போ நிறைய ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ பட் நான் இப்போ அதை ஷேர் பண்ண விரும்பலை, ஏன்னா நம்ம அதை வந்து நடக்கும் போது ஷேர் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த அப்டேட் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அடுத்து ஒரு சம பெரிய ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன். அம்மாவுக்கு ஒன்றும் நான் அதை வந்து ஷேர் பண்ணலை.
அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு லட்சியம் இருக்குது எனக்கு வந்து வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் போய் ஒரு நல்ல வீடு ஒன்று கட்டணுன்ற ஒரு பெரிய ஆசை இருக்குது எனக்கு. உங்களுக்கு இருக்காமா? ஆமாம், அதுதான் எங்களோட ஒரு பெரிய கனவே ஆக்சுவலி. ஆமாம், அதுதான் வந்து ரொம்ப வெறித்தனமாக எனக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்குது. அது வந்து சாதாரணமாக போய் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு வேலை பார்த்து அந்த வேலையிலேருந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த இலக்கை அடையிறதுக்கு பெருசாக ஏதாவது பண்ணணும், அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய குறிக்கோள் ஆயிடுச்சு. ஸோ சினிமா அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. ஸோ அதனால் நான் அதுக்குள்ளே போகிறதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே போயே தீருவேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறது. ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்களும் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பிடிக்கும் அப்படின்றத நினச்சி தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய திக்கி லேக் ஆகிருக்கும், ஸோ அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு சைடு கை வர பயங்கரமாக வலிக்குது. ஓகே, ஹாப்பி தீபாவளி, சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க.